நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் 7.0 பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஷூட் பண்ண ஒரு பிக்சர். லைட் ரூமில் நாம் ஒரு பிக்சருக்கு வைக்கக்கூடிய கலர் கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிக்சருக்கு நம்ம பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு பிக்சருக்கும் பார்த்து பார்த்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நாம் இந்த மெத்தட் என்ன மெத்தட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பிக்சருக்கு ஒரு கரெக்ஷன் வச்சுட்டு இதை எல்லாத்துக்குமே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ண இமேஜ் பே ரொட்டேட் கேன்வாஸில் 90 டிகிரி CCW கொடுத்தா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நியூ செட் அப்படின்னு சொல்லியிருக்கும் சரிங்களா, கிரியேட் ஏ நியூ செட். இது என்ன அப்படின்னா குரூப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டர் வந்துடும். இந்த ஃபோல்டரோட நேம் என்ன பண்ணுறேன், கலர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இமேஜில் போய் இதில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. இந்த இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணுவோம். இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே அப்ளை பண்ண போகிறேன் இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து எடுக்கிறேன். பிக்சருக்கு எவ்வளோ பிரைட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பிக்சரை ஜூம் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிரைட்னஸ், லைட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஒன்று தான் அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா, சின்னதாக ஒரு வேல்யூ. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ணி நம்ம கலர் கலெக்ஷனை கொண்டு வர போகிறோம். இதை என்ன பண்ண போகிறேன், அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கலர்னு காட்டுது பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதை ட்ராக் பண்ணும்போது இந்த கலருங்க எழுத்து பிளாக்காக இருக்கும். இப்படி வச்சு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த குரூப்பில் விழுந்துடும் சரிங்களா. இந்த குரூப் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து நாம் இன்னொரு பிக்சருக்கு கரெக்ஷன் வைக்கிறது இந்த குரூப்பை மட்டும் ட்ராக் பண்ணி போட்டாலே போதும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. எதுக்காகனா இதில் அப்ளை பண்ண இந்த குரூப் உள்ளே நம்மளுக்கு விழுந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள், ஒரு லெவல் இதை கிளிக் பண்ணி ஒரு லெவல்ஸ், லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு 10, கடைசியாக ஒரு 250, இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணும். நல்லா பொறுமையாக பாருங்கள், இப்போ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சின்ன ஒரு கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணும் ஓவரால் பிக்சரில் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு கலர் பேலன்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். கலர் பேலன்ஸ் ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், க்ரீன் லைட்டாக அண்ட் எல்லோ லைட் சரிங்களா. இது கலர் பேலன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ணி நான் வந்து கலர் கரெக்ஷன் கொண்டு வரேன் சரிங்களா, பொறுமையாக பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதை கிளிக் பண்ணி ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை எதுக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட கோட் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலர் சரிங்களா, அந்த ப்ளூவை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இந்த மாஸ்டருங்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி ப்ளூ அப்படிங்கிறத வச்சுட்டு சேச்சுரேஷனை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது அந்த ப்ளூ மட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. எனக்கு ப்ளூ கிடச்சிச்சு. பேக்ரவுண்டில் சின்னதாக ரெண்டு ட்ரீ தெரியுது, இந்த மரங்களோட கலர் வந்து பச்சை கலர், அதனால் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல க்ரீன் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணலாம், லைட்டாக சேச்சுரேஷன் ஏற்றலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், எல்லோ, ஏன்னா க்ரீன்னா க்ரீன் மட்டும் இல்லை, க்ரீன் அண்ட் எல்லோ சேர்ந்து தான் இருக்குது, அதனால் சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், பிக்சரை ஜூம் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒன்று அப்ளை பண்ணலாம், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கலர் சரிங்களா. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல செலக்டிவ் கலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதில் ரெட்டு லைட்டாக ரெட்டு நான் வந்து ஏற்றிக்கிறேன். அப்புறமா இதை கிளிக் பண்ணி பிளாக் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், லைட்டாக ஒரு பிளாக் பாயிண்ட். பிளாக் பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த கருப்பு கலர் எங்கே இருக்கோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிக்சரில் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் கலெக்ஷன் அப்ளை ஆகிடுச்சு. பிளாக் கலர் கூட கொஞ்சம் கம்மி பண்ண இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் பிளாக் செலக்ட் பண்ணி கொஞ்சமாக இதை கம்மி பண்ணிக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாட்டும் கரெக்ஷன் பண்ணணும், இப்போது இந்த ஹியூவில் சேஞ்ச் பண்ணனா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். எந்த ப்ளூ தானே நீங்கள் வச்சுங்க, ப்ளூ போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கம்மி பண்ணனா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமாக நாம் எப்போ வேணாலும் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே போய் அப்ளை பண்ணுற வேல்யூ நம்ம ஒரு வாட்டி அப்ளை பண்ணதோடு நின்றுடும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த குரூப்பில் இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குரூப் வந்து இந்த மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நல்லா பொறுமையாக ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த இடத்துல கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ளீச் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம்,
அந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணி லைட்டாக கொஞ்சம் 2 பாயிண்ட் பிரைட்னஸ் ஒன்று கம்மி பண்ணி நம்மளுக்கு அது சரியாயிடுச்சு. ஓகே கொடுத்துக்குறேன் சரிங்களா. இப்போ எனக்கு கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சூப்பராக வச்சுட்டேன். இதே கலர் கரெக்ஷனாக நான் இன்னொரு பிக்சருக்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ இதில் இன்னொரு பிக்சர் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். சேம் பிக்சர் நான் வந்து எடுத்துக்கிறேன், இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த குரூப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த குரூப். இந்த பிக்சர் இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டோம்னா போதும், அவ்வளோதான். இங்கே என்ன கரெக்ஷன் வச்சோமோ அது இங்கே அழகாக அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேல்யூ சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் குறைக்கிறேன் லைட்டாக இந்த இடத்துல, பிரைட்னஸ் கூட 1 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போது பிக்சருக்கு கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்திருக்கு சரிங்களா. ஒரு வேளை நீங்கள் வேறு ஏதாட்டும் ஒரு இடத்துல மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை மாஸ்க் பண்ணிக்கலாம். இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மாஸ்க் அப்ளை ஆகும். மாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இங்கே வெள்ளை கலர் இருக்கும்போது இங்கே கருப்பு கலர் வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஆனால் மேலே செக் பண்ணிக்கணும், ஒரு மங்கலான ப்ரஷ் வச்சுருக்கேன், 100 நம்பர் ப்ரஷ்ஷு. பிளெண்டிங் மோடு நார்மலில் இருக்குது, ஒப்பாசிட்டி ஃப்ளோ 100 இருக்குது. இப்போ பாருங்கள் அப்படியே ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, பழைய பிக்சர் என்னவோ அது வருது சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேறு இடத்துல கலர் கரெக்ஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற இடத்துல அப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து வேணாம் எனக்கு, இந்த வெள்ளையாக இருக்க இடத்துல வேணாம் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ட்ரீ கூட எனக்கு வந்து பழைய ட்ரீ இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பெயிண்ட் பண்ணால் என்ன ஆகுன்னா இது பிக்சருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கும். பாருங்கள் இவ்வளோதான். அவுட்டோர் பிக்சர்ஸை நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஷாப் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு, நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி டிசைனுக்கு கரெக்ஷன் வச்சாலும் சேமாக எடுத்தக்கூடிய பிக்சரு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட கரெக்ஷன் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் வேல்யூ கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் வெர்ஷனுக்கு தான் மாறி ஆகணும். ஏன்னா ஃபோட்டோஷாப் சிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ரா ஃபில்டர் மூலமாக ஈஸியாக லைட் ரூமில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதே ஆப்ஷன் அப்படியே இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிடலாம். 7.0 வச்சுருக்கவங்களுக்கு சேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா. நீங்கள் ஒரே போல் பிக்சர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த கோட்டோட கலர் பாருங்கள் மாறவே மாறாது, ரொம்ப கரெக்டாக இருக்கும் சரிங்களா. கலர் வந்து சரியான ஒரு அளவில் இருக்கும். இன்னும் ஒரு பிக்சர் கூட சாம்பிளுக்கு நாம் எடுத்துக்கலாம், வேறு பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன், இப்போ ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கேருந்து அந்த கலர் அப்படிங்கிறத அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டுறேன், விட்டதும் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஆனால் என்ன ஆகுது, ஓவராக கொஞ்சம் ப்ளீச் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிக்கிறேன். குறைக்க எனக்கு என்ன ஆகுது, அந்த கண்ட்ரோல் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் இந்த மாஸ்க் பண்ணது இருக்குது பார்த்திங்களா, இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை மறைச்சிடுறேன், இந்த மாஸ்க் பண்ணதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். மாஸ்க் பண்ணதை நீங்கள் ட்ராக் பண்ணால் என்ன ஆகுன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மாஸ்க் நாம் பண்ணனா கண்டிப்பாக இந்த இடத்துலையே அதே மாஸ்கோடு அப்ளை ஆகும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே ஒயிட் கலர் இருக்குங்களா, இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரை டாப்பில் வச்சுட்டு ஆல்ட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பிக்சருக்கு ஃபில் ஆயிரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிக்கிறேன், இவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் பிக்சர் வந்து பக்காவாக ஒரு நல்ல ஒரு கலர் கரெடிங் பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குரூப் பிக்சர் கூட இந்த மாதிரி கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ஆல்பம் எடிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஆல்பம் எடிட் பண்ணுறவங்க இந்த ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பார்த்திங்கன்னா ஈவனாக வச்சுருவாங்க, ஏன்னா ஒரு பிக்சரை பார்த்து இன்னொரு பிக்சருக்கு அவங்களுக்கு வைக்க தெரியும் சரிங்களா. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிக்சருக்கு ஒரு கலர் கரெக்ஷன் வச்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு காட்டுறேன், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் நான் வச்சுக்கிறேன், இந்த பிக்சரையும் வச்சுக்கிறேன், இந்த பிக்சரையும் வச்சுக்கிறேன். இந்த பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கரெக்ஷன் வச்சுருக்கேன் சரிங்களா. இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது. பாருங்கள் இது கரெக்ஷன் பண்ணது, இது ஒரிஜினல் சரிங்களா. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இதே பிக்சருக்கு இங்கே இருக்க பிக்சரை பார்த்து இங்கே எப்படி கரெக்ஷன் பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிக்சருக்கு இப்படி கரெக்ஷன் பண்ணி குரூப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த குரூப்பை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும், இந்த குரூப்பை பிடிச்சி ட்ராக் பண்ணாலே போதும் சரிங்களா. இந்த குரூப்பை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். என்ன ஆகுன்னா இங்கே என்ன கரெக்ஷன் இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும்.
ஒருவேளை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இதை கிளிக் பண்ணி நாம் இந்த வெப் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் பிக்சரு, ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து குரூப் பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, நம்ம ஆல்பம் எடிட்டிங்க்கும் தனியாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். இது நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் ஈவனாக வைக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. கொஞ்சம் டைம் லேட்டாக தான் செய்யும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,